வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. சென்னையில் காசிமேடு மற்றும் திருவொற்றியூர் முதல் எண்ணூர் விரைவு சாலை வரையிலான கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் சீற்றத்தினால் 10 அடி உயரம் வரை மேலெழும்பும் அலைகள் தடுப்புச் சுவரை தாண்டி விழுகிறது. காசிமேட்டில் கடல் அலையின் சீற்றத்தை உணராமல் பொதுமக்கள் செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். சென்னையில் மெரினா பட்டினம்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. கடற்கரை சாலைகளில் இருந்த காவல் தடுப்புகள் காற்றில் அடித்து கீழே சாய்க்கப்பட்டன. கடலில் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதால் கடல் பறவைகள் ஆர்ப்பரித்த வண்ணம் பறந்தன. விடுமுறை நாட்கள் என்பதால் கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் சிறார்கள் அலையின் ஆக்ரோஷம் அறியாமல் மணலில் விளையாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கடற்கரையில் இருந்த சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தில் தென்னை மரங்கள் வேரோடு அடித்துச் செல்லப்பட்டன. கடலில் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கப்பட்டனர். கடலரிப்பில் ஏற்பட்ட சேதங்களை மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் பார்வையிட்டார். அவரிடம் கடலரிப்பை தடுக்க கருங்கல் தடுப்பு சுவர் அமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.